செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் தெற்கரத வீதியை கலைஞர் சாலை என பெயர் மாற்றம் செய்யும் நகர்மன்ற தீர்மானத்தை நிறுத்தி வைக்குமாறு முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளது கூட தெரியாமல் அண்ணாமலை போராட்டம் நடத்தியிருப்பதாக அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். இது தங்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருவாரூர் தெற்கு வீதியை கலைஞர் சாலை என பெயர் மாற்றம் செய்து கடந்த மாதம் திருவாரூர் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தியாகராஜர் தேரோடும் வீதிக்கு கலைஞர் என பெயர் மாற்றம் செய்வதற்கு பல்வேறு எதிர்க்கட்சியினர் கண்டனம் தெரிவித்தனர். பாரதிய ஜனதா கட்சி கடந்த 12ஆம் தேதியன்று திருவாரூரில் அண்ணாமலை தலைமையில் போராட்டத்தை நடத்தியது. கருணாநிதி பெயரை சூட்டக்கூடாது என்று போராட்டத்தில் பேசிய அண்ணாமலை திமுகவின் முடிவு குறித்தும் வாரிசு அரசியல் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை அடுக்கினார். ஆன்மீக மற்றும் வரலாற்று பெருமையை கொண்ட வீதிக்கு மனுநீதி சோழன் பெயரை சூட்டினால் பாஜக ஏற்றுக்கொள்ளும் என்றும் கருணாநிதி பெயரை சூட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். நான் என்னுடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தந்தையாருடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தாத்தாவுடைய பெயரை வைப்பேன் என்பது ஒரு மனவியாதி. இந்த மனவியாதி என்பது குடும்ப அரசியலை தலைந்தோங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த மனவியாதி எப்பொழுதும் இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மனவியாதி 70 ஆண்டு காலமாக இருந்தது. எந்த திட்டம் வைத்தாலும் கூட உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய பெயரிலே வைத்துக் கொள்வது காங்கிரசுடைய மனவியாதியாக இருந்தது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய அர்பன் ரெனியூவல் மிஷன், ராஜீவ்காந்தி அவருடைய வீட்டு வசதி திட்டம், இப்படித்தான் பெயரை வைத்துக் கொள்வார்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெயரை அவரே வச்சுக்குவார். அந்த வியாதி இப்பொழுது காங்கிரசுடைய கூட்டணி கட்சியாக இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக உலகத்திற்கே ஒரு குடும்ப கட்சியாக முன்மாதிரியாக இங்கே இருக்கக்கூடிய திமுக அந்த வியாதி அவர்களுக்கு வந்து இப்ப அவர்களும் இந்த பெயரை வைக்க ஆரம்பித்திருக்கின்றார். இந்த நிலையில் திருவாரூர் தெற்கு வீதி பெயர் மாற்ற விவகாரத்தில் அண்ணாமலை அரசியல் செய்வதாக சாடியுள்ளார். தமிழக அமைச்சர் கே.என். நேரு திருவாரூர் தெற்கரத வீதிக்கு கருணாநிதி பெயர் வைக்கும் நகராட்சி தீர்மானத்தை நிறுத்தி வைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாகவும் அது தெரியாமல் போராட்டம் நடத்தியுள்ளதாகவும் சாடியுள்ளார். திருவாரூர் தெற்கரத வீதிக்கு கருணாநிதியோட பேர் அவர் கலைஞர் பேர் வச்சோம்னா கையகால கட்டிடுவாங்களாமா? ஏங்க நான் சொல்றேன், தலைவர் கூப்பிட்டு தீர்மானம் போட்டாங்க, நல்லா சொல்றாங்க, நிறுத்தி வச்சிருந்தார் தலைவர். முதலமைச்சர் வந்து நம்முடைய முதலமைச்சர் அதை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் பழைய பேர்ல தான் இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு அம்புட்டா ஏதாவது ஒரு அம்புடாதா எந்த சமாச்சாரமாவது கிடைக்காதா அப்படின்னு அலையிறாங்க. அவங்க சொல்றாங்க எந்த தனிநபரும் அரசாங்கத்தை நிறுத்தி வைக்க முடியுமா சார்? அரசாங்க பணியை, அரசு அலுவலர்கள் பணியை நிறுத்தி வைத்தால் அதற்குரிய பணி வழக்குகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். இது என்ன சார், இது ஒரு விஷயம்? நீங்க ஏன் வாயை புடுங்க பாக்குற? தமிழக முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு தங்களுக்கான வெற்றி என கொண்டாட தொடங்கியுள்ளனர். அதனையே பாஜக தலைவர் அண்ணாமலையும் பதிவு செய்துள்ளார். பொதுமக்கள்கிட்ட இந்த ரத வீதிக்கு நாங்கள் கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைக்க மாட்டோம் அப்படின்னு கே.என். நேரு அவர்கள் வாய் திறந்து எப்போ பேசினார்? துறை அமைச்சரா இன்னைக்கு பேசுகிறார். ஏன் பேசுகிறார்? பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு பேசுகிறார். சரி, அப்படி இருந்தால் திருவாரூர் இருக்கக்கூடிய நகரசபை உங்கள் கண்ட்ரோலில், டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது. நடத்தினது ஏன் வாபஸ் கூட வாங்கலை? அதுவும் டிஎம்கே கவர்மெண்ட்டு தான் இருக்கீங்க. எதையுமே செய்யாமல் இன்னைக்கு மக்களுடைய கோபம் உங்கள் மேலே திரும்பிய பிறகு சப்புக்கட்டு கட்டி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.